Hi friends, Assalamualaikum. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சூப்பரான ராயல் ஃபலூடா தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். ராயல் ஃபலூடா செய்ய தேவையான பொருட்கள். நான் இன்னைக்கு ஒரு கப் பாலில் ரோஸ் மில்க் எசன்ஸ் ஊற்றி சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக என்கிட்ட இன்றைக்கி ஃபலூடா சேமியா கிடையாது. நம்ம வீட்டில் உள்ள சேமியாவில் வேக வச்சுட்டு லைட்டாக கலர் சேர்த்துருக்கேன். இது ஸ்ட்ராபெரி ஜெல்லி, இது மேங்கோ ஜெல்லி. இது ரெண்டையுமே அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே செட் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி நான் எடுத்துக்க போகிற ஃப்ரூட்ஸ் வந்து பனானா, பைனாப்பிள், ஆப்பிள். உங்கள்கிட்ட என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, வால்நட். இது வந்து சப்ஜா சீட். இது வந்து நம்ம இனிமேல் ஊற வைக்கணும். ஒரு கப்பில் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம சப்ஜா விதைகள் ஆட் பண்ணிடுவோம். இது ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா ஊறிடும் இந்த மாதிரி. அடுத்ததான் இந்த மாதிரி ஒரு கப்பில் நான் எடுத்து வச்சுருந்த சேமியா 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீடு ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக ஜெல்லி ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட எந்த ஃப்ளேவர் ஜெல்லி இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா டூட்டி ஃப்ரூட்டி இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஸ்ட்ராபெரி ஜெல்லியும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். பைனாப்பிள் ஆட் பண்ணிட்டேன், பனானா ஆட் பண்ணிக்கிறேன், ஆப்பிள் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து எடுத்து வச்சுருந்தா நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நட்ஸ் ஆட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ராயலாக இருக்கும். அதனால் உங்கள்கிட்ட என்னென்ன நட்ஸ் இருக்கோ எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் நமக்கு. அடுத்ததாக நம்ம எப்படி ஃபஸ்ட்டு செட் பண்ணமோ அதே லேயரில் மேலேயும் செட் பண்ணிடுங்க. அப்போ தான் நமக்கு ஃபலூடா பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிடும்போதும் எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃப்ளேவர் இருக்கும். அடுத்ததாக நான் எடுத்து வச்சுருந்த ரோஸ் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக இதில் நான் வெனிலா ஐஸ்கிரீம் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஹோம் மேட் ஐஸ்கிரீம் தான். இதோடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் அங்கே போய் செக் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக என்கிட்ட இன்றைக்கி ரூஹப்சர் சிரப் தான் இருக்குது. அதை நான் மேலே லைட்டாக ஊற்றி விட்டுறேன் டேஸ்ட்டுக்காக. அவ்வளோதான், நம்மளோட ராயல் ஃபலூடா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.